சார், இப்போது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நேற்று காலில் வந்து வாக்கிங் போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார், அந்த ட்ரெஸ்ஸோடு தான் இப்போ இன்னும் இருக்கார். ஸோ அவர் வந்து சரியாக சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியலை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள எப்படி உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்களை பார்க்க விடலை. ஆனால் ஒரு மனிதாபிமானம் மட்டும் இது ஒரு செயல். இது வந்து முழுக்க முழுக்க பாஜக அரசினுடைய மோசமான ஒரு செயல். இது பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்கிறது. சிறப்பாக செயல்படுற ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் மேலேயும் பழி வாங்கணுங்கிறக்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள் சொன்னதை போல் இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அனைவருமே அழிந்து போயிருக்கார்களே தவிர எங்கள் இயக்கம் மேலும் மேலும் வலுவாக உயர்ந்து நிற்கின்றது. ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி சாரை பொறுத்த மட்டிலும் ஏழை எளியவர்களோடு ஒன்றி பழகுபவர். ஒரு கட்சி தொண்டனு கொண்டனாக தன்னையும் முன்னின்று அவர்களுக்கு என்ன காரியமோ செய்து கொடுப்பவர். அவர் வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார். பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் சாதாரண தொண்டனையும் தன்னுள் ஒருத்தராக வச்சு பார்த்துக்குவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இருந்தே அவர் மேலே இவ்வளோ தொண்டர்கள் வந்து ஒரு மரியாதை நியமித்தமாக தான் அவர் வந்து சந்திக்கு வர்றாங்க. ஒரு ஆதங்கத்தின் பேரில் தமிழ்நாட்டை பொறுத்தவர்களுக்கும் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் எப்படிப்பட்ட மோடி ஜியாகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் யார் வந்தாலும் நிச்சயமாக அளிக்க முடியாது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் பாடுபட்டு எங்கள் தளபதியின் காலடியில் 40-க்கு 40 தொகுதியும் சமர்ப்பிப்போம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒன்றென்றால் நாங்கள் தீக்குளிக்கவும் தயாராகும். அவர் மீதுள்ள பற்று பாசம் எங்களுக்கு அந்த மாதிரி. அவர் யாருக்கு எப்படியோ இயக்க தோழர்களையும் பொதுமக்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு மந்திரி என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தீர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் பெற்றதற்கு நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் தளபதியின் கீழ் பணியாற்றும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததற்கு வாழ்நாள் முழுக்க சந்தோஷப்படுகின்றோம். நீங்கள் பார்த்தீங்களா சார் மேலே போய்? எல்லாரும் இல்லைங்க, நாங்களாம் ரொம்ப வருத்தத்தோடு தான் கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு ட்ரெயினில் உட்கார்ந்து கூட இடம்லாம் நின்றுட்டே வந்து இங்கே வந்து சேர்ந்து இப்போ காலையில் வந்து அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு வந்தோம். அவர் வந்து நல்லா வெளியில் சொல்லும்போது நமது இளைஞரணி அமைப்பாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து அவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே உற்சாகத்தோடு நாங்கள் இருந்து பார்க்கலாம் பார்க்கணும்னு ஆர்வத்தோடு இன்னும் இங்கே காத்துட்டு நின்றுருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவரை பார்த்துட்டு அவருடைய எங்களுடைய ஆசையும் எங்களுடைய இதய அனுதாபத்தையும் அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு போகலான்னு நாங்கள் வெயிட் பண்ணி இங்கே காத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி சார் அவர்களை பார்த்தீங்களா சார்? இல்லை, பார்க்குறக்கு அங்கே அனுமதிக்கலை. ஃபுல்லாக அந்த ஃபோர்ஸ் இருக்கிறனா போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறனால அனுமதிக்கலை. நாங்கள் வந்து எந்த நேரம்னாலும் இன்னும் எவ்வளோ நாளுன்னாலும் இங்கிருந்து கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் அவர்களை நேராக பார்த்துட்டு தான் போவோம். ஏன்னா அவருக்கு வந்து இந்த சோதனையின் பேரில் வந்து மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கூட கொடுக்காத அளவுக்கு வந்து ஒரு சோதனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனிதனும் கிடையாது. அவர் வந்து எனி டைம் அவைலபிள் நான் இருக்கிற இந்த பிரச்சனை என்ற மீதான வழக்குகளை சட்டப்படி எதிர்கொள்றதுக்கு நான் எப்பவும் தயார். உங்களுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கிறேன்னு சொன்ன பிறகும் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கிற உரிமைகளையும் கூட கொடுக்காம ஒரு மாநிலத்தினுடைய மிகப்பெரும் முப்பெரும் துறைகளுடைய அமைச்சரை வந்து ஒரு மனிதாபிமானம் அற்ற முறையில் இந்த அமலாக்கத்துறையினரும் இந்த சோதனையினை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அதே போல் மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னது போல் எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கி ஒரு வந்து ஒரு சோதனை நடத்துறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாசிச பாரதிய ஜனதா அரசினுடைய ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலாட்சியினுடைய எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. அதே போல் பிஜேபி இல்லாத மாநிலங்கள், பிஜேபி அரசுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டுள்ள மாநிலங்களில் வந்து தொடர்ந்து இது போன்ற அடக்குமுறைகளில் ஏவப்பட்டு அவங்களையெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலிகளாக மாற்று முயற்சியில் அவங்க தொடர்ந்து இயங்கி வந்துட்டுருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களும் ஒருபோதும் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனினுடைய மனதிலும் பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வீழ்த்தியாக வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு வைராகியத்தோடு பணியாற்றுகின்ற ஒரு காரணத்தினால்தான் இது போன்ற அடக்குமுறைகளை தொடர்ந்து ஏவி வருகிறார்கள். அதற்கு
திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அஞ்சாது. கடந்த காலத்தில் மிசாவையே சந்தித்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். கரூர் எடுத்துக்கிட்டோம்னா செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதே ஊரை சேர்ந்தவர் தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. சோ அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய போட்டி இருக்கு. இதுவே அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை வர காரணம், இவ்வளவுக்கு காரணம் அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தின் கையில அமுலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் சிபிசிஐடி எல்லாமே வச்சுட்டு வேண்டுமென்றே பழிவாங்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், இதில் அண்ணாமலை அவர்களோட தலையீடு இருக்குன்னு? அண்ணாமலையோட தலையீடு 100% இருக்கிறது. காரணம் என்னவென்றால், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அடையப் போகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்களை நாம் அச்சுறுத்தி பார்க்கும் நோக்கத்தோடு இந்த காரியத்தை அண்ணாமலையின் மூலமாக தான் செய்கிறார்கள் என்று மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். இது நாங்கள் சொல்லலை. அப்படி இருக்கும்போது எந்த காரணத்தை கண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒவ்வொரு தொண்டனும் இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஓரணியில் திரண்டு பன்மடங்கு எழுச்சியோடும் கம்பீரத்தோடும் விவேகத்தோடும் வேகத்தோடும் நிச்சயமாக பணியாற்றி 40-40 வெற்றி கணியை தலைவன் காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தியில் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். அனைத்து எதிர்க்கட்சியும் ஒன்றிணைக்கும் சக்தியும் அடுத்த பிரதமரை நிர்ணயம் செய்கின்ற ஒரு பவரும் எங்களுடைய தளபதியார் அவர்களுக்கு இருக்கின்றது. டாக்டர் கலைஞர் எப்படி 2 பிரதமர்களை 4 ஜனாதிபதிகளை உருவாக்கினார்களோ அதற்கு பின்னால் வடநாட்டு தலைவர்களை வடநாட்டில் உள்ள மத்திய அரசாங்கத்தை நிர்ணயிக்கின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுடைய தானை தளபதியார் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். மக்கள் நம்புகின்றார்கள். எங்கள் மீது மக்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, களங்கமும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் வெல்வோம் வெல்வோம். இப்போ வந்து இந்த வழக்கு வந்து பொய் வழக்கு அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து சொல்லிட்டு வராங்க. மக்கள் மத்தியில் எப்படி மக்கள் வந்து நல்லாவே, மக்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு அருமையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி, அனைவருக்கும் அனைத்து கிடைக்க வேண்டும்ங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி. சமூக நீதியான ஒரு ஆட்சி நடந்துட்டு வருது. இந்த ஆட்சியின் மேல வேற எந்த வகையிலும் பழி சொல்ல முடியாத இந்த மத்தியில ஒன்றிய அரசு அதை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு அவங்களுடைய டார்கெட் என்னன்னா, ஒரு தடவை வந்து 2G ஒரு சிங்கிள் ஒரு பொய்யான ஒரு வழக்கை ஜோடிச்சு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் அது அடுத்து வர தேர்தலில் வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குனாங்க. அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது. எங்களது கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கள் மீது ஒரு கொடிய ஒரு தாக்குதலை நடத்தி இதன் மூலமாக ஒரு ஆட்சி, மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து வருதுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு, பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது வந்து எந்த வகையிலும் பொதுமக்கள் ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா பொதுமக்கள் இன்றைக்கு அனைவரும் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள்னால பலனடைஞ்சு இன்றைக்கு ஒரு நல்வாழ்வு வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் இவர்களுடைய இந்த ஒன்றிய அரசினுடைய இது போன்ற சோதனைகளாலும் இது போன்ற அடக்குமுறைகளாலும் ஒருபோதும் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ கரூர்னு எடுத்துட்டோம்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமே வந்து பயங்கரமாக நேரடியாகவே மோதல் இருக்கு. இந்த இதுக்கு பின்னாடி, இந்த விசாரணைக்கு பின்னாடி, கைதுக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்களோட பங்கு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை வந்து இது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக வந்து அவருடைய ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அவர் பார்க்கறதில்ல. அதே போல் இந்த அரசு செய்யப்படுகின்ற நலத்திட்டங்களை ஒன்றையாவது அவர் ஆதரித்து பேசியிருக்காரா? இதுவரை கிடையாது. எதையென்னாலும் ஒரு அறவேக்காட்டுத்தனமாக அவர் வந்து மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர்கள் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சுமத்திட்டே இருக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். பல்வேறு குற்றச்சாட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு பத்திரிகையாளர்களாக நீங்கள் வந்து எத்தனையோ அவருடைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அண்ணாமலையோட இன்டர்வியூ ஒன்று சொல்லுவார், அதுக்கு பின்னால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்க மாட்டார், உங்களுக்கே தெரியும். அதே போல தான் அவர் தொடர்ந்து அங்கே இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீது தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை செய்துட்டு வந்துட்டுருக்காரு. இதற்கு அவருடைய அழுத்தமும் இருக்குது. பட் எந்த அழுத்தம் இருந்தாலும் இங்கே இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், ஆளுநர் ரவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதை சட்டப்படியாக திமுக எதிர்கொள்ளும். நமது மாண்புமிகு தளபதியார் அவர்களும் அதே போல் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு மறுபடியும் இதே வேகத்தில் களப்பணியாற்றி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அதற்கான பேசிக் ஒர்க், ஃபண்டமெண்டல் ஒர்க் எல்லாமே ஒவ்வொரு பூத் வைஸாக செஞ்சாச்சு. இதனால் பயந்துதான் அவங்க தொடர்ந்து இது போன்ற அடக்குமுறைகளை ஒன்றிய அரசு செய்து வருகிறது.